Hi friends, welcome back to our YouTube channel Classic Lifestyle. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு உங்ககிட்ட வீடியோ மூலமா பேசுறதுக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் ஒரு சீரீஸ் போட்டிருந்தேன், லைக் சமைக்காத உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. காலை வேளை மட்டும் சமைக்காத உணவு 7 நாட்களுக்கு எடுக்கிறோம், அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னெலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டேஸ் தான் அந்த ஃபுட்டை வந்து நாங்கள் செஞ்சோம் சாப்பிட்டோம். 7th டேவே எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடனாக எங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் ரொம்ப நாளாக ரைட் சைடு இயர் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னவாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்தே அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இயர் ட்ரம்மில் வந்து ஹோல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கும்போது அந்த ட்ரம்மில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து நிறைய ரீசன் சொல்கிறாங்க. பட் இவரோட கேஸில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயர் ட்ரம்மில் வந்து ஹோல் ஆனதுக்கு ரீசன், சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு சளி வந்து மூக்கு வழியாக வெளியே வராமல் இவங்க வந்து த்ரோட் வழியாக தான் எடுத்துகிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ எப்போவுமே ரன்னிங் நோஸ் அப்படிங்கிற விஷயமே இவரோட லைஃப் டைமில் பார்த்ததே இல்லை இவங்க. இதனால தான் வந்து அந்த சளி வந்து என்ன இருக்குன்னா, நோஸ்லேருந்து இயருக்கு இப்படி அடித்து இந்த கனெக்ஷன் இந்த பைப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வழியாக இங்கே உள்ளேருந்து சளி அடிச்சிட்டு இருந்திருக்கு. நாங்கள் வந்து ஏப்ரல் மந்த் வந்து கொடுமுடி போயிருந்தோம். ஸோ அங்கே போய் தண்ணியில் விளையாடும் போது அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியிலேருந்து தண்ணி அடிச்சிருக்கு, உள்ளேருந்து இந்த சளி ரொம்ப நாளாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்கு. இது வந்து நமக்கு தெரியவே தெரியாது, உள்ளே நடந்துகிட்டு இருந்த ப்ராசஸ் தெரியாது. பட் தண்ணியில் விளையாண்டால் இவருக்கு யூஸ்வலாக அந்த மாதிரி காதுலேருந்து லைட்டாக தண்ணி மாதிரி வெளியே வரும் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருக்கிற விஷயந்தான். ஸோ அது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜென்ரலாக ஒரு மெடிசன் வாங்கி போட்டு பார்த்தாச்சு. ஒன்றும் கிளியராகவே இல்லை, ரொம்ப நாளாக அந்த தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதுக்காக போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க எண்டோஸ்கோபி போட்டு பார்த்துட்டு இயர் ட்ரம்மில் ஹோல் இருக்க மோஸ்ட்லி சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ இதே இயர் ட்ரம் ஹோல் வந்து ஒரு 70 இயர்ஸில் டயக்னோஸ் பண்ணியிருந்தால் நாங்கள் விட்டுருங்க, அந்த ஹியரிங் எய்டு போனால் போயிட்டு போகுது, அதாவது செவித்திறன் வந்து போனால் போயிட்டு போகுது, 70 வயசில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டுருவோம். பட் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த செவித்திறன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆடியோ டெஸ்ட் எடுத்துகிட்டு சர்ஜரிக்கு நீங்கள் ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போதைக்கு இனிஷியலாக அந்த பெயின் அண்ட் இது க்யூராகிறதுக்காக லோக்கலி ஒரு டாக்டர் பார்த்துட்டு செகண்ட் ஒப்பீனியன் வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஹாஸ்பிட்டல் சாரஸ்புரம் கோயம்புத்தூரில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செகண்ட் ஒப்பீனியன் மறுபடியும் சேம் ப்ராசஸ் எண்டோஸ்கோபி போட்டு அந்த ஹோல் இருக்கிறது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சர்ஜரி இமீடியட்டாக பண்ணுவோம். கூட வந்து அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க. என்ன ஆயிருக்குன்னா இந்த சளி வந்து இந்த பின் மண்டையில் கூட இவருக்கு கொஞ்சம் கோச்சிருந்தது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் எடுக்காமல் வெளியே எடுக்காமல் சக் பண்ணி எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பிரெயின் ஃபீவர் மேபி வில் ரிசல்ட் இன் கோமா அப்படின்னு எங்களுக்கு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த சர்ஜரியும் சேர்த்து பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே லைட்டாக ஸ்கல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அந்த இங்கே இருந்ததெல்லாம் சளியும் அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு இயர் ஓப்பன் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான் நாங்கள் கோத்ரூ பண்ணோம். ஸோ அது கோத்ரூ பண்ணி கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 1 வீக், இதெல்லாமே லேசரில் தான் நம்ம பண்ணோம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேசரில் தான் இந்த ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே இயர் சர்ஜரி எல்லாமே லேசரில் பண்ணனால இவங்களை வந்து நம்ம பேஷண்ட்டாகவே ட்ரீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் நோ மோர் அ பேஷண்ட், நார்மலாக த வெரி நெக்ஸ்ட் டேவே அவங்க ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேக் டு ஒர்க் போயிட்டாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுருங்க. ஸோ நாளைக்கு இந்த கதையை உங்களோட நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.